ஐஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து ரெண்டு விஷயம் நடக்குதுங்க. ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு புது நபர் வராங்க, அதுக்கப்புறம் அமுதவாணனுக்கான அந்த பாம் டாஸ்க் அப்படின்றது. ஸோ என்ன நடக்குதுன்னா, ஸோ பிக்பாஸ் வந்து அடுத்த பாமுக்கான இடம் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கபோர்டை சொல்கிறாரு. அந்த கபோர்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் டாஸ்கில் தனலட்சுமி போய் ஒரு கபோர்டில் ஒளிஞ்சிக்கிட்டு ஸோ சிவினை கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா. அந்த கபோர்டு கரெக்டாக அந்த கபோர்டு போய் விக்ரமன் ஓப்பன் பண்ணுறாரு. அதே இடத்துல தனலட்சுமி இருக்காங்க, அந்த பாமை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே அப்படியே விக்ரமன்லாம் பயந்துட்டு ஒரு பக்கம் வெளியே வராரு. அப்படியே தனலட்சுமிலையும் வந்தவுடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு நம்ம கதிரவன் மைனா சிவின் எல்லாரையும் போய் கட்டுப்பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அசிமன்னா அப்படின்ற மாதிரி அசிம் கிட்ட போகிற மாதிரியும் கையில் ஐலோகான்றத பச்சை குத்திருக்காங்க. பிக்பாஸ் சீசன் சிக்ஸு கையில் வந்து டேட்டோ போட்டிருக்காங்க நம்ம தனலட்சுமி. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிக்பாஸ் பிடிக்கும்ன்றது அதுலேயே கிளியராக தெரியுது. அந்த பிக்பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்ற காரணத்தால் கையில் பச்சை குத்திருக்காங்க, பச்சைன்ற மாதிரி டேட்டோ குத்திருக்காங்க நம்ம தனலட்சுமி. இது ஒரு பக்கம் போயிட்டு இவங்க எல்லாரையும் ஸோ தனலட்சுமி வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்காங்க. மறுபக்கம் மைனா ஒரு வாய்ஸ் வருது, ஏய் தனா அந்த லெட்டர் படி, பாம் என்னன்னு படி அப்படின்னோன்னே. ஸோ அதில் பாமுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமுதவாணனுக்கான ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தலைமுடி இருக்கு பார்த்தீங்கன்னா, தலைமுடியை கலர் பண்ணணும். ஸோ கோல்டன் கலராக பண்ணணும். ஸோ அமுதவாணனுக்கு மொட்டை அடிப்பாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கலர் பண்ணணுன்னா சரி, அமுதவாணன் இதை அவர் பண்ணுவார், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. போயிட்டு அவர் கலர் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டைலாக் வேறு பேசுறாரு, நம்மளை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் லவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் பேசுகிறாரு அது. அதுக்கப்புறம் பேசிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலராக முடி இருக்குது, என்னன்னா கலர் குழி குஞ்சு மாதிரி இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம சிவின் கலாய்க்கிறாங்க, ஜிபி முத்து கலாய்க்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கறதுக்கே ஃபன்னாக இருக்குது. அமுதவாணன் அந்த பிளாக் முடியை பார்த்துட்டு இந்த முடியை பார்க்கறதுக்கு வேற மாதிரி பயங்கரமாக இருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து கூடவே தனலட்சுமி வந்துட்டாங்க, அடுத்து ஜனனி இவங்கெல்லாம் வர்றதா ஒரு பக்கம் தகவல் வருது, அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கும் ஒரு மூணு பேர் வரப்போகிறாங்க. ஃபஸ்ட்டு தனலட்சுமி வந்துட்டாங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷிதா வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க நேற்று தான் இன்டர்வியூ கொடுத்ததால் அவங்க குவாரண்டைன் போயிட்டு ஒரு நாள் குவாரண்டைன் அதுக்கப்புறம் கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் வரணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம ஜனனி வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவாஷினி வரமாட்டாங்க. ஸோ ராமுக்கும் ஓரளவுக்கு டவுட்டில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ்.